எல்லையில்லா அன்பும் அருளும் அறமும் அறிவுமான என் இறைவா, உமக்கு அடிபணிந்தோம். உமது அருள் ஒளியை தந்து என் அக இருளை அகற்றி அற வழியை காட்டும். நான் பார்த்தேன் சார், பாலா தான் இதை பண்ணது. ஹெட்மாஸ்டர் கிட்ட போட்டு கொடுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இந்த பாலா எவனுக்கும் பயப்பட மாட்டான்டா, ரொம்ப கெட்டவன்டா. ஓ, போய் எவன்கிட்ட சொல்றியோ போ, போய் சொல்லிக்க போடா. வாங்க ரங்கநாதன், வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பாலா உங்க பையனா? ஆமா, என் பையன் தான். உங்களுக்கு போய் இப்படி ஒரு பையனா? என்ன என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் என்ன நடக்கணும். உங்க பையன் பாலா என் பையனை நடு ரோட்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருக்கான். உங்க மேல உள்ள மரியாதையால விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா கண்டதுடமா வெட்டி காவிரி ஆத்துல போட்டிருப்பேன். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், சொல்லி வைங்க உங்க பையன்கிட்ட. ஹலோ, ஆ சொல்லுங்கண்ணே. அது ஒண்ணு இல்ல, அந்த தாசில்தார் பையன் நம்ம குமரேசம் மேல கை வச்சுட்டான்ல, அதான் அந்த ஆளுக்காக சும்மா விடுறேன். சந்தனத்து கூட எதையால் நீ குழைச்ச மாதிரி தாசில்தாருக்கு இப்படி ஒரு பையன், பொறுக்கி பொறுக்கி ராஸ்கல். காளா இது கோயில் கால, வாலா இது தூக்கும் வாலி, அது தாங்கத்தானே சோழி தினம் சாலைத்தானே. பூலோகமே பூவாகுமே, பூவுக்கு பூசெல்வம் தேவைக்கு தே வேணுமே வேணுமே. காளா இது கோயில் கால, இது தூக்கும் வால.
அம்மா சொன்னாலும் அப்பா சொன்னாலும் கூட்டில் தங்காது சிட்டுக்குருவி. கல்ல தடுத்தாலும் முள்ள தச்சாலும் வளையும் நிக்காது கொட்டு வருவி. திறந்து கிடக்குது வானம் உனக்கு, பறந்து செல்ல செல்ல பயம் எனக்கு. ஒரு கும்பகோணம் வாழ்க்கை கும்பமேளம், அடி அனுபவி மிச்சம் எதுக்கு? கால இது கோயில் கால, வால இது தூக்கும் வால. நாளை கனவாச்சு இன்று ஒன்றேதான் கையில் இருக்கு. காசு கிடையாது செலவோ குறையாது, கடையில் சொன்னதெல்லாம் காந்தி கணக்கு. காலம் கற்று தரும் பாடம் உனக்கு, கலவும் கற்று மாற சொல்லி இருக்கு. தாவணி இழுக்குது சுடுதா சுடுக்குது, செல்போன் நம்பர் கேளு வைக்கும் எதுக்கு? எல்லாருக்கும் ஏண்டா இப்படி பேசுற? உன் கூட படிச்சவங்க எல்லாம் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க, சில பேர் வேலைக்கே போயிட்டாங்க, நீ இன்னும் பிளஸ் டூலயே இருக்கேடா. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த வேலை 12 தாண்டதுக்கு நான் பலாஷம் எனக்கு தான் தெரியும். டேய் தள்ளுங்கப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. சொல்லுங்க முத்துராஜ். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றேன் சார். நானும் எல்லா வழியிலையும் சொல்லி பார்த்துட்டேன். இப்போ எங்கே இருக்கீங்க? குப்பமேட்டு பக்கத்தில் தஞ்சாவூர் ரோட்டில். அங்கே இருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். தனசேகரனை நான் தான் வெட்டி கொண்டேன், நீ கோர்ட்டில் ஒத்துக்கணும். இப்போ நான் திருந்திட்டேன். தனசேகரை வெட்டி கொண்டது பொன்ராஜி, அந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தனசேகரை நீ தான் கொண்டேன்னு நான் சொன்னேன்னா உன்னை ஒத்துக்க தான் சொன்னேன். கடம் பிடிக்காத, நீ வெளியில் வர வரைக்கும் உன் குடும்பத்தை பொன்ராஜி பார்த்துப்பான். என்ன, உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பான், வாங்கிக்க. என்னோட குடும்பத்தை எவனும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் நிரபராதின்னு இந்த உலகத்துக்கு தெரியணும். எவனுக்கு சார் வேணும் உங்க பணம்? எனக்கு வேணும்டா பணம், எனக்கு வேணும். அடிப்பா, நீ நிரபராதின்னு இந்த உலகத்துக்கு தெரியணும்ல. வேணாம் சார், என்ன பயமா இருக்கு. போடா
சார், சார் சார், கோர்ட்டுக்கு போகிற வழியில் எஸ்கேப் ஆக பார்த்தேன் சார், அதனால தான் ஷூட் பண்ண வேண்டியதாக போச்சு. இல்லை சார், இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஈவினிங்குள்ளே கொடுத்துறேன் சார். எஸ் சார், எஸ் சார். வணக்கம் சண்முக சுந்தரம் சார், நல்லா இருக்கீங்களா? கும்போணத்தோட நேர்மையான தாசில்தார்னு ஊரெல்லாம் பரபரப்பாக பேசிக்கிறாங்க. பத்து பைசா லஞ்சம் வாங்காத ஆளுன்னு கேட்க நல்லாவா இருக்கு. பதவிக்கு வந்தம்மா சம்பாரிச்சம்மா செட்டில் ஆனமான இருக்கணும். சரி, அதை விடுங்க, உங்கள் பர்சனல் விஷயம். எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு பச்சையாக சொல்லணுன்னா பழக்கம், அவள் ஒரு புறம்போக்கு நேரத்தில் குடியிருக்கா, அதுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும். புறம்போக்கு? ஆ, நான் இடத்த சொன்னேன், சட்டத்தை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. நேர்மையான தாசில்தாரில் அப்படி தான் பேசுவீங்க, ஆனால் நான் அப்படி இல்லை. சட்டத்தை காக்க வேண்டியனா சட்டத்தை மீறி எல்லாத்தையும் செய்வேன். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா எவனாக இருந்தாலும் என்கவுண்டரில் கண்ணை மூடிட்டு சுட்டு தள்ளிடுவேன். எந்த துப்பாக்கி குண்டுக்கும் இந்த சண்முக சுந்தரம் பயப்பட மாட்டான் வேணுகோபால். போலீஸ்காரனை பகைச்சிக்கிட்டு எவனை நிம்மதியாக இருந்ததில்லை. பட்டாவை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க, வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். யோ, அங்கே தான் ஏன் வந்துட்டு இருக்கிறேன். செக்யூரிட்டி டைட் பண்ணுங்கள், கோயில் பக்கத்தில் விட பிளாக் பண்ணி வைங்க. அப்புறம் இந்த வருஷம் கோயில் திருவிழாக்கு சென்னை மேயர் கிருஷ்ணமூர்த்தி வராராம், நம்ம உயிரை வாங்கி துளையிறதுக்குன்னே. அதனால் அந்த ஆள் வரும்போது எந்த அசம்பாதமும் நடக்கக்கூடாது. என்ன அந்த ஆள் மோசமான ஆளியா? வறுத்து எடுத்துருவேன். கும்பகோணத்துல இவ்ளோ அழகா? அந்த டாலிங்கா? அது சென்னை மேயரோட பொண்ணுடா. சொல்லவே இல்ல. எனக்கே இப்பதான்டா தெரியும் கடைசியா கிடைச்ச செய்தி. கும்பகோணம் மேயரா இருந்திருக்க கூடாதா? கும்பகோணத்துல ஏதா மேயர்? அவ கண்ணை பாடுறா, மூடி இருக்கும் போதே எவ்வளவு அழகுன்னு. ஒரு லுக் விட்டா போதும், அடுத்த மாசி மகம் வரைக்கும் வாழ்ந்துருவேன். என்ன லுக்கு? அவ்வளவு தானே விட்டானா? எல்லாத்தா இருக்கு பாரு. தெரியாம பாவன் விட்டுருக்கு சார், சார் மன்னிச்சிருங்க சார்.
உன்னோட வீட்டுக்கார ஏன் அப்படி பண்றாரு? காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? பாவமா அந்த பையன், அவ என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? தண்ணிய தானே என் முகத்துல ஊத்துனா, அதுக்கு போய் எப்படி அடிக்கிறது? எப்படிமா அவரு கூட 20 வருஷம் பழகி போச்சு. ஹலோ. ஹலோ, கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாமா, கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷன் தான். நீங்க யார் பேசுறது? நான் சென்னை மேயர் கிருஷ்ணமூர்த்தியோட பொண்ணு பேசுறேன். ஆ சொல்லுங்கம்மா. நேத்து என்னோட முகத்துல தண்ணி கோரி ஊத்துனானே, அவ என்ன பெரிய ரவுடியா? இல்லம்மா, ரவுடிலாம் ஒண்ணு இல்லம்மா, கும்பகோணம் தாசில்தாரோட பையன். அவனை கூட்டிட்டு போய் என்ன பண்ணீங்க? உங்க முகத்துல தண்ணி கோரி ஊத்துனானு சும்மா விடுவோமா? லாக்அப்ல போட்டு லாட கட்டிட்டோம்ல, கும்பகோணம் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். ஹலோ, நான் சென்னை மேயரோட பொண்ணு பேசுறேன். தாசில்தார் பையன் பாலாவை அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, இப்போதான் அவங்க அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போறாரு. பாவமா அந்த பையன், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு மேலிடத்திலிருந்து ப்ரெஷர் மேல ப்ரெஷர்மா. மேயர் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து ஒன்று கேட்கிறேன். நீ மேயராகி 3 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. நீ செய்த சாதனை ஏதாவது ஒன்று உன்னால் பட்டியலிட்டு காட்ட முடியுமா? லஞ்சமும் ஊழலும் அழிந்து கிடக்கும் இந்த மாநகராட்சி அலுவலகத்திலே பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்கிற சூழ்நிலை உருவாகியுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறேன். லஞ்ச பணத்தில் இந்த மாநகராட்சி அலுவலகம் உரிக்கொண்டு இருக்கிறது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு தலைவர் சாமுவேல் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம். கிருஷ்ணமூர்த்தியே, கொட்டிவாக்கத்தில் நீ வாங்கியிருக்க வீட்டின் மதிப்பு 10 கோடி. நீ டி நகரில் புதிதாக கட்டி கொண்டிருக்கும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸின் மதிப்பு 100 கோடி. எங்கிருந்து வந்தது இந்த பணம்? ஊழல் பெருச்சாலியே, மக்கள் வரி பணத்தை சுரண்டாதே, கொள்ளையடிக்காதே. உன்னுடைய பினாமை பெயரில் ஆட்டோ ஓடுது, 100 கால் டாக்ஸ் ஓடுது, ஆனால் பஸ் வசதி இல்லாத ஊருக்கு உன்னால் பஸ் வசதி செய்து கொடுக்க முடியவில்லை. இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? உன்னால் முடியாது. ஏனென்றால் நீ லஞ்சத்தின் இமயம், ஊரிற்கும் ஓநாய். நீ மனிதனையும் விற்பாய், அவர்கள் அசந்தால் கடலையும் காற்றையும் ஏலமிடுவாய். தண்ணீர் தண்ணீர் என்று கூவும் பெண்களின் குடங்களில் நீ நிரப்பியது என்னவோ அவர்களின் தண்ணீர். மக்கள் நலனே பெரிதென கூறிக்கொண்டு பெருக்கியது என்னவோ உன் குடும்பத்தின் நலத்தையே. மக்கள் உயிரை மாக்கி வந்த சுனாமி நீ. நீ கொடுக்க மாட்டாய். ஏமாந்தால் மக்களிடமிருந்து பறித்துக் கொள்வாய். சென்னையை சிங்காரப்படுத்துவேன் என்று கூறி அந்த பணத்தில் உன் வீட்டை சிங்காரப்படுத்திக் கொண்டாய். கருணை உள்ளம் என்கிறாய், கரன்சியை நீ மட்டும் கட்டுக்கட்டாக எடுத்துச் செல்கிறாய். பங்கு கிடைக்கலன்னு எதிர்கட்சிக்கு போனான். இன்னைக்கு புள்ளி விவர கணக்கு கேட்கறான். கேட்க மாட்டியா தாமோதரன், கேட்க மாட்டியா? நேத்து வரைக்கும் ஏன் உப்பு தின்னவன் இன்னைக்கு ஏன் மூஞ்சிலே வாந்தி எடுக்கிறான்? கேட்க மாட்டியா? கேட்டுலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரியா, குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க. ஆனுவல் எக்ஸாம்லேயும் நீ ஸ்டேட் ரேங்க் வாங்குவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரியா. தேங்க்யூ டீச்சர்.
ரேவதி, அந்த பாலா பையனுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து போஸ்ட் பண்ண சொன்னனே, போஸ்ட் பண்ணிட்டியா? நேத்தே போஸ்ட் பண்ணிட்டேன். சொல்லு, அந்த லெட்டர் அவன் கைக்கு கிடைச்சிருக்குமா? அவனுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். உனக்கு போஸ்ட் வந்திருக்கு. போஸ்ட் வந்திருக்கா? எங்க இருந்து? சென்னையில இருந்து. சென்னையில இருந்தா? குடு. நமக்கு எவன்டா ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறவன்? பாலாக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? சாரி பாலா, போலீஸ் அன்னைக்கு உன்னை அப்படி அடிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா? உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு உன்னோட ஸ்கூலுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். மார்னிங் 9:00. வெயிட் பண்ணுவியா? அப்படியே என்ன, 1 வீக்கே எடுத்துங்க. ஸ்கூலுக்கே வர தேவையில்லை, பிரச்சனையே இல்லை. பாலா, யார் பாலாவா பேசுறது? ஹலோ, யார் பேசுறது? நான் பிரியா பேசுறேன். ஹலோ, நான் பிரியா பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் பாலா பேசுறேன். பிரியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்லையா? சரியாயிடுச்சு பிரியா. நீ எழுதின 4 வரி லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் உடம்பு சரியாயிடுச்சு, மனசு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீ எழுதின லெட்டரை சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் தினமும் பைபிள் படிக்கிற மாதிரி இது வரைக்கும் 200 தடவையாவது படிச்சிருப்பேன். லெட்டர் படிக்கிறது இருக்கட்டும், கிளாஸ்ல எப்படி படிப்ப? படிப்பெல்லாம் எனக்கு வராது பிரியா, நான் ரவுடியா பிரியா. டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் என்ன ரவுடி ரவுடின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீ மட்டும்தான் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டு லெட்டர் எழுதுனேன். அந்த லெட்டரை படித்து நான் எங்கேயோ போயிட்டேன் தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? உலகத்திலே நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இனிமே நீ ஸ்கூலுக்கெலாம் ஃபோன் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சவங்க நம்பர் தரேன், நீ அங்கேயே ஃபோன் பண்ணு. அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோ பிரியா. 04-35-25-26-52. இனிமே இந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணு. பண்ணுவல பிரியா? பண்றேன். ஓ நம்பர் தாயே, நானே ஃபோன் பண்றேன். இல்ல இல்ல இல்ல, நானே பண்றேன். உன்னோட ஃபோனுக்காக எத்தனை நாளானாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பண்ணுவியா? பண்றேன், ப்ராமிஸ். ஓகே, தேங்க்ஸ் பிரியா.
உயிரே உயிரே உடலை நலம் கேட்டாயா, மழையே மழையே நதியை நலம் கேட்டாயா, கல்லாய் வாழ்ந்தவன் பஞ்சாய் மாறினே, என்னை நீ இனி என்ன செய்வாயோ, உயிரே உயிரே உடலை நலம் கேட்டாயா, மழையே மழையே நதியை நலம் கேட்டாயா. நேரில் வந்து நீ பாரம்மா, நெருப்பின் மேலே ஈரமா, என்னை மதித்து இதயம் துடித்து ஏண்டி அழைத்தாய் பெண்ணே, பூக்கள் உதிர்த்து கல்லை மதித்து பூஜை புரிந்தாய் கண்ணே, மேகத்தில் துள்ளி விழுந்தேனே நானே, வானத்தை கையில் இழுத்தேனே மானே, ஒலியை மாற்றியே கிளியாய் செய்கிறாய், என்னை நீ இனி என்ன செய்வாயோ, உயிரே உயிரே உடலை நலம் கேட்டாயா, மழையே மழையே நதியை நலம் கேட்டாயா. கருப்பு வெள்ளையாய் வாழ்ந்தவன் கலர் திருவிழா காண்கிறேன், வாழ்வு முழுக்க இருட்டை தவிர வேறு வெளிச்சம் இல்லை, வானம் முழுக்க நிலவு வந்ததே வாழ்வில் இன்பம் கொள்ளை, சிங்கமாய் மோதித்திருந்தேனே அன்று, குரங்காய் தாவித்திருகின்றேன் இன்று, ஆண்களே பொம்மையா பெண்களே சாவியா, என்னை நீ இனி என்ன செய்வாயோ, உயிரே உயிரே உடலை நலம் கேட்டாயா. சென்ட் ஜோசப் ஸ்கூலின் புயல் பாலானு பட்டப்பேரை வச்சுக்கிட்டு அலையிறது அசிங்கமா இல்ல? ஃபெயில் ஆகுறதா ஆகுற பாடு மார்க் எடுத்தாவது ஃபெயில் ஆகக்கூடாது. 15, 12, 10, 6 வெக்கமாட உனக்கு. கண்ணு தெரியாதவன் கூட போன வருஷம் 2 பாடத்தில் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கான், உனக்கு கண்ணு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? கிளாஸ்லேயே கடைசி மார்க் எடுக்கிற இவனுக்கு மறுபடியும் கிளாப்ஸ் தட்டுங்கப்பா. இந்தாங்க. வேல்முருகன், எனக்கு ஃபோன் ஏதாவது வந்துச்சா? ஃபோன் எதுவும் வரலையே பாலா. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க வேல்முருகன். என்ன பாலா, உனக்கு ஃபோன் வந்தா மறப்பண்ணா? எந்த ஃபோனும் வரல பாலா. ஹலோ, நான் சென்னையில இருந்து பிரியா பேசுறேன், அங்க பாலா இருக்காரா? சொல்லு பிரியா, நான் பாலா தான் பேசுறேன். நல்லா இருக்கியா பாலா? நல்லா இருக்கேன் பிரியா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஏன் உன்னோட குரல் சோகமா இருக்கு? அப்படி ஒண்ணும் இல்லையே. பொய் சொல்லாத, உன்னோட குரல் சோகமா தான் இருக்கு. கிளாஸ்ல நான் தான் கடைசி மார்க், ஹெட்மாஸ்டர் என்ன திட்டி தீத்துட்டாரு, மானம் போயிடுச்சு தெரியுமா, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கடைசி மார்க் வாங்கினதுக்காக கிளாஸ் பசங்கெல்லாம் கைத்தட்டினாங்க. இதுவே பழைய பாலாவா இருந்தா ஒருத்தன் கைத்தட்டிருப்பானா? நீ படிக்க வேண்டியதானே? எனக்கு படிப்பெல்லாம் வராது பிரியா, நான் மக்கு மரமண்ட, எனக்கு ஒன்றும் ஏறாது. என்னை நினச்சிக்கிட்டே நீ படிக்க வேண்டியதானே? 24 hours உன்னையே தான் நினச்சிட்டு இருக்கேன் பிரியா. உன்னை நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு, ஆனால் படிப்பா வருமா? கண்டிப்பாக வரும். நான் எழுதின லெட்டரை எத்தனை வாட்டி படித்த?
ஒரு 200 தடவை படிச்சிருப்பேன். இனிமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லா சப்ஜெக்ட்டையும் நான் எழுதின லெட்டரா நினைச்சு படி. உனக்கு படிப்பு வரும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நீ எழுதின லெட்டரா நினைச்சு படிக்கிறேன். நான் ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணும்போதும் ஃபர்ஸ்டின் கேட்பேன். நீ ஆன்சர் சொல்லணும், ஓகேவா? என்ன பிரியா, டீச்சர் மாதிரி மிரட்டற? மிரட்டலாம் இல்ல, ஆன்சர் சொல்லுவியா மாட்டியா? சொல்றேன் பிரியா. சரி, பாய் பாலா. ஓகே, பாய். தேங்க்ஸ் வேல்முருகன். பாலா சொல்லுங்க. நீ சாஞ்சி அழறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் புதுசா ஒரு தோல் கிடைச்சிருக்க பாலா. கெட்டியா புடிச்சுக்கோ பாலா. என்னால நம்பவே முடியல. எதப்பா? ஏன் பாலாவா இப்படி? ஆமா, ஸ்கூல் புக் தானே படிக்கிற? கெமிஸ்ட்ரி புக் பா, முக்கியமான சப்ஜெக்ட். நீ படிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முத முதல்ல நீ பிறந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப நீ படிக்கிறத பார்த்து ரெண்டாவது தடவை சந்தோஷமா இருக்கு. நீ எந்த பொண்ணையாவது விரும்புறியாடா? இல்லப்பா. இல்ல, நீ எந்த பொண்ணையாவது விரும்ப ஆரம்பிச்சிருக்கியான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏன் கேக்குறீங்க? காதல் கொண்ட இதயம் தான் சாதனை செய்ய துடிக்கும். என் பையனும் தான். குட் நைட். குட் நைட் பா. காதல் கொண்ட இதயம் தான் சாதனை செய்ய துடிக்கும். Zinc sulfate is one of the important chemicals used in medicine. Bala, Bala, get out of the class and kneel down on the ground. வெயில் அவனை நீல் டவுன் பண்ண வச்சிருக்காங்க. அதை என்கிட்ட சொல்ல ஏன்டா பயப்படுறீங்க? மிருகமா இருந்த என் பையனை மனுஷனா மாத்துறத பிரியாதான். 21 வருஷமா நான் சொல்லி எதுவுமே அவன் கேட்டதில்ல. ஆனா 21 நாள்ல பிரியா அவனை மாத்திட்டான். பிரியாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் டு பிரியா. You are all right. நா நண்பா, உங்க லவ்க்கு ஓகே சொல்லிட்டாரு. சரி இல்ல வந்தா நான் சொல்லிடுறேன். சரி சரி சரி, கட்டாயம் நான் சொல்லிடுறேங்க. ஆமாங்க. யாரு? பாலாவா? ஆமா வேல்முருகன். பலா, நேற்று முழுக்க எங்கே பலா போயிருந்த? அந்த பிரியா பொண்ணு இதுவரைக்கும் உனக்கு 20 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணியிருக்கோம் பலா. அந்த பொண்ணு உன் மேலே உயிரே வச்சிருக்கு பலா. பலா, பிரியாவை தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்து பேசு பலா. ஹலோ, நான் பிரியா பேசுகிறேன். சொல்லு பிரியா, நான் பாலாதா.
நேத்து முழுக்க எங்கடா போயிருந்த? உன் கூட பேசாம ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்லை தெரியுமா? சாரி பிரியா, நேத்து முழுக்க எனக்கு பயங்கர ஃபீவர். ஃபீவரா? ஏண்டா, என்னாச்சு திடீர்னு? நேத்து டீச்சர் ஃபுல் டே கிரவுண்டில் நீல் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. நீ என்ன தப்பு செஞ்ச? உன் பேரை டேபிள் பூரா எழுதி வச்சிட்டேன். ஐயோ, எதுக்குடா என்னோட பேரை டேபிள் முழுக்க எழுதி வச்ச? பைத்தியம் பிரியா, பாலாக்கு பிரியானா பைத்தியம். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பியா? கடைசி வரைக்கும் நான் உன் கூட தானே இருக்க போறேன். தேங்க்ஸ் பிரியா. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து லவ் காட்னு ஒரு புது கேம் கண்டுபிடிச்சிருக்கோம். லவ் காட்டா? புது விளையாட்டா? அது என்ன விளையாட்டு? ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சேர்ந்து இருக்கும்போது யாராவது லவ் காட்டுன்னு சொன்னா கையை காட்டணும். கையில் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க பேர் அதில் எழுதிருக்கணும். அப்படி அவன் எழுதலைன்னா அந்த ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கணும். இந்த விளையாட்டில் நீ எப்போ தோக்க போற? நான் சாகிற வரைக்கும் தோக்க மாட்டேன். ஒரு கவிதை என் நெஞ்சு தனி கவிதை, உன் நேசம் மது கவிதை, நினைவோ புது கவிதை. ஒரு கவிதை என் நெஞ்சு தனி கவிதை, உன் நேசம் மது கவிதை, நினைவோ புது கவிதை. உறவே நெஞ்சு நுழைந்தாய், என் உயிரின் கண் திறந்தாய், ஒரு காதல் சொல்லிக் கொடுத்தாய், என் காற்றில் இசை நிறைத்தாய். பால்மழையை நீ பொழிந்தாய், பாலைவனம் நனைந்துதடி, பாறாங்கள் பூவாய் பூத்ததடி. பூமகளே இரவையில் புன்னகையால் என் இரவு விடிந்ததடி, என் வாழ்வில் மாற்றம் நேர்ந்ததடி. பெண்ணழகின் தேன் குடமே, பேரழகின் வார்ப்படமே, உன் வரவால் உயிரே நீண்டதடி. எல்லாம் காதல் செய்யும் மாயமடி. நீயே ஒரு கவிதை என் நெஞ்சு தனி கவிதை, உன் நேசம் மது கவிதை, நினைவோ புது கவிதை. கூந்தல் என்னும் கருவனத்தில் தொலைந்ததடி என் உசிறு, தொலைந்ததிலே துன்பம் தொலைந்ததடி. உன் விழியில் மோதியது உடைந்ததடி என் மனசு, உடைந்த மனம் ஊற்றாய் உருகுதடி. ஆசைகளின் தேர்வலமே, ஆயிரம் பூ ஊர்வலமே, பார்த்ததுமே பத்தி வருகுதடி. பக்தி பைத்தியமாய் மாறுதடி. நீயே ஒரு கவிதை என் நெஞ்சு தனி கவிதை, உன் நேசம் மது கவிதை, நினைவோ புது கவிதை. தன்னா
போட்டியே நீதான். ஆனால் வந்து எல்லாம் படித்த மாதிரியே சீனாக போடுறேன். அதான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எல்லா சப்ஜெக்ட்டும் தரோவாக படிச்சிட்டேன். அப்போ கெமிஸ்ட்ரி படிச்சிட்டேன். ஒன்றும் புரியலையே. கெமிஸ்ட்ரிலாம் சாதாரண விஷயம்டா. கெமிஸ்ட்ரினா சாதாரண விஷயமா? என்னடா அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். உன்னால் மட்டும் எப்படி முடியுதே? பிரியாவை நினச்சிக்கிட்டே படித்தேன்டா. என்னது? பிரியாவை நினச்சிக்கிட்டே படித்தேன்னு. நானும் பிரியாவை நினச்சிக்கிட்டேன். நானும் ஆ எக்ஸாம் எப்படி எழுதுனே? எக்ஸாம் நான் நல்லா எழுதியிருக்கேன். எக்ஸாம் நீ எப்படி பண்ணியிருக்க? ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன். ஆனால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன். ஏண்டா படிக்கலையா? இல்லை பிரியா, தெரிஞ்ச கொஸ்டின் தான். என்னோட நீ ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கணுன்ட்டு நான் தான் வேணாம்னு விட்டேன். ஐயோ மக்கு மக்கு, நீ என்னை விட ஒரு மார்க் அதிகமாக எடுக்கணும்னு நானும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன் தெரியுமா? ஏதாவது சொல்லுடா. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை நினைக்கும் போது சந்தோஷத்துல என் கண்ணில் கண்ணீரே வருது பிரியா. நான் மட்டும் உன்னை பார்க்காம இருந்திருந்தா ஒரு பொறுக்கியா, ரவுடியா, குப்பையா என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருந்திருப்பேன். இந்த உலகம் எவ்வளோ அழகானதுன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது பிரியா. சரி சரி, ஃபீல் பண்ணாத. உனக்கு மார்க் அதிகமாக கிடைச்சதுன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கும். அங்கே எனக்கும் சீட் கிடைச்சிதுன்னா உன்னை தினமும் பார்க்கலாம், உன் கூட தினமும் பேசலாம். நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்யூ பிரியா. பெஸ்ட் ஆஃப் லக். கடவுளே, எனக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கணும். அப்போ தான் பிரியாவோட நான் நினச்ச மாதிரி வாழ முடியும். உங்க வெற்றிக்கு யார் காரணம்? டீச்சரா? ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எங்க இருக்காங்க? சென்னையில இருக்கா. அந்த பொண்ணு பேரை சொல்லுங்க. வேணாங்க. டேய், கஷ்டப்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, அதுக்கு காரணமான பொண்ணு பேரை சொல்றா. வேணாடா, வேணாங்க ப்ளீஸ். ஏங்க அவன் சொல்லல, என்னங்க நான் சொல்றேன். சும்மா கேளுடா. அந்த பொண்ணு பேர் பிரியா. சரி 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 சரி, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிரியா தான். சென்னை மேயரோட பொண்ணு. ஒரு வார்த்தை சொன்னா படி உன்னால முடியும்ட்டு அவன் சொன்னதுக்கே நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் மட்டும் என் லைஃப்ல வந்தா நான் இதை வேணா சாதிப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ. யோ, கேட்க மாட்டியா? இதெல்லாம் கேட்க மாட்டியா? லஞ்சம் வாங்கி இதில்ல அப்ப இதெல்லாம் கேட்க மாட்டியா?
யாரே அந்த பாலா? என்னைய சொல்றாம சின்ன பய வாழ்க்கை முழுக்க என் பொண்ணோட அவன் இருக்கணுமா? சொல்லு. யோ, இன்னும் 6 மாசத்துல உள்துறை அமைச்சர் பையனுக்கும் என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தையா? நல்ல காரியத்தை கெடுத்துட போறாயா? அவனை தூக்கி முதல்ல உள்ள போட்டு எனக்கு போன் பண்ணு, அப்பதான் இந்த கிருஷ்ணமூர்த்தி தூங்குவான். சென்னைக்கு போயிட்டா மட்டும் பிரியாவை பார்த்துட முடியுமா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். பேர் சொல்ல வேணாம்னு சொன்னேன், நீ தான் பிரியா பிரியான்னு கத்தனை. இப்போ பாரு. டேய், உலகத்திலே ஓம் பிரியா மட்டும்தான் இருக்குதா? நான் பிரியான்னு வெறும் பேரை மட்டும் தான் சொன்னேன். நீ தான் சென்னை மேயரோட பொண்ணுனு விழாவறியா சொன்ன, அதுவும் லைவ் டெலிகாஸ்டில். சரி விட்றா, அதான் கூட்டியிருக்கல, நான் பார்த்துக்கிறேன். ரெண்டு பேரும் சென்னைக்கு போகிறோம், ரேவதிக்கிட்ட அட்ரஸை வாங்குகிறோம், பிரியாவை தூக்குறோம். ஆமாம், ரேவதி அட்ரஸ் வச்சிருக்கல. டென்ஷன் பண்ணாத, வாயை மட்டும் சும்மாவா. இன்னும் ஒருத்தன்டா பயத்தை மறைக்கிறதுக்கு காமெடி பண்ணா கோவப்படுறான். என்ன வண்டி நிற்கிது? டேய் போலீஸ்ரா, டேய் நம்மளை திட்டி இங்கே வந்துட்டானுங்கடா. வேணுகோபால் வந்துட்டா, ஏதாவது ஐடியா பண்ணடா எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஐக்கிறா, சீக்கிரமா வண்டி எடுங்க, டிஎஸ்பி ஆபீஸ் போனோம். போன உயிர் திரும்ப வந்துச்சுரா. இப்படி கூத்து விட்டேன் பாத்தியா? என்ன அந்த நேரத்துல அந்த பையன் மாட்டிட்டானா? சார், அந்த பையன் சரண் அடைஞ்சா உடனே கிளம்பி வாங்க, நீங்க தானே சார் போன்ல சொன்னீங்க. நான் எப்பயா சொன்னேன்? ஏன் அந்த நேரத்துல வந்து என் உயிரை வாங்குறீங்க? யோ, அந்த பையன் உன்னை என்ன ஏமாத்திட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக சென்னைக்கு தான் போயிருக்கணும். நீ என்ன பண்ணியான்னு தெரியாது. அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்திய. சென்னை என்பது கட்டட காடு, இதிலே என் மலர் எந்த மலர், உடலால் செய்த கடல்தான் சென்னை. இதிலே என்னலை, இதிலே என்னலை எந்த அலை. கண்ணே உன்னை தேடுகிறே, காற்றில் கரைந்து பாடுகிறே. கண்ணே உன்னை தேடுகிறே, காற்றில் கரைந்து பாடுகிறே. உன்னை கண்டால் உயிர் தரிப்பேன், இல்லை என்றால் இல்லை என்றால் கடற்கரையோர காக்கைகள் சாப்பிட கண்களை பிடுங்கி நான் எறிவேன்.
கண்ணே உன்னை கண்டால் நெஞ்சின் காதல் சொல்ல மாட்டே, ஆசை வெல்லம் மீறும் போதும் அடையை கடக்க தெரியுமா? யார்ப்பா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ். ரேவதியை பார்க்க வந்திருக்கோம். கும்பகோணத்துல இருந்து பாலா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ரேவதிக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். பாட்டி ஒரு நிமிஷம். உனக்கு என்னப்பா வேணும்? அப்படியே ரேவதி கிட்ட பாலாவோட ஃப்ரெண்டு குட்டி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சொல்றேன். தேங்க்யூ. நீங்க தான் பாலாவா? ஆமா ரேவதி. அப்படியா, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்லங்க, பிரியாவை நான் மீட் பண்ணோம், அவளை பார்த்து பேசணும். நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. போலீஸ் நான் துரத்ததை போலீஸ் கிட்ட மாட்டுறதுக்கு முன்னால் பிரியாவை பார்க்கணும். ப்ளீஸ் ரேவதி, நீ தான் ஹெல்ப் பண்ணணும். பிரியா இன்னைக்கு மார்க் ஷீட் வாங்க ஸ்கூலுக்கு வருவா. ஆனால் அவளை அங்கே வச்சு மீட் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா அவங்க அப்பாவோட அல்லப்பையங்கள்லாம் வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச கால் டாக்ஸி டிரைவர் வேலுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பிரியாவுக்கு நல்லா தெரியும். நீங்க அவரை மீட் பண்ணா உங்களுக்கு அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் ராயபுரத்துல தான் இருக்காரு. நான் ஃபோன் நம்பர் தரேன், நீங்க அவர் கூட பேசுங்க, அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. சொல்லு ரேவதி. 9380-238-332. பிரியா. சொல்லுங்கப்பா. அந்த பைய அதான் கும்பகோணத்தில் இருக்கான பாலா, அவன் என்ன ஜாதி தெரியுமா?
தெரியாதுப்பா. என்ன மதம் தெரியுமா? தெரியாதுப்பா. வசதியானவனான் தெரியுமா? தெரியாதுப்பா. என்னதான் தெரியும் உனக்கு? எதுவுமே தெரியாம ஏன் அவனையே நினைச்சிட்டு இருக்க? ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும்பா, அவன் என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறான். அவன் எனக்காக என்ன வேணாலும் செய்வான்பா. என்ன செஞ்சிருவான்? என்ன விட உனக்கு என்ன செஞ்சிருவான்? இந்த மாதிரி வீடு வாங்கி தருவானா? நீ தினமும் போறிய ஸ்கார்பியோ, அது வாங்கி தருவானா? சொல்லு வேற என்ன செய்வான் அவன்? இந்த 5th ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துருங்கப்பா. பைத்திய மாதிரி பேசாத, இங்க இருந்து விழுந்தா செத்துருவ தெரியுமா உனக்கு? அந்த பால விழுந்துருவப்பா. நான் சொன்ன ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான். வழியில எவனையாவது திரும்பி பார்த்தா வெட்டிடு, மத்தத நான் என்ன ஹலோ ஐயா. சொல்லுடா. அது வந்து பிரியம்மா. ஸ்கூல்ல டேடி காணோம் ஐயா. ஐயா வழக்கம் போல பத்திரிகாரங்களை கூப்பிட்டு கும்மி அடிச்சிடாதீங்க, புரியுதா? ஓகே சார். உங்க அப்பாவோட ஆளுங்களை எப்படியே சமாளிச்சு அனுப்பிட்டேன். அப்புறம் வேலு கால் டாக்ஸில வந்துட்டு வரேன், அவரோட போயிடு சரியா? வேலு வந்துட்டாரு. கவலைப்படாத பிரியா, நான் இருக்கேன்ல. அப்பா வேற யார் கையாவது பிடிக்க சொல்லிடுவாரோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஸ்கூல் சர்ச்சில் இருக்கிற ஜீசஸும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரும் உன்னோட கையை பிடிக்க வேலு மூலமா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஐ லவ் யூ பாலா. ஐ லவ் யூ டு பிரியா. ஐ லவ் பாலா அண்ட் பிரியா. ஐயோ, பகலுக்குள்ள அடிக்கிற கேரக்டர் நடுரோட்டு நிக்குது. கும்பகோணம் எஸ்ஐ வேணுகோபா என்ன தேடிதான் இங்க வந்திருக்கான். அசம மாட்டிக்கிட்டோம். என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல. என்ன? கொஞ்சம் பாப்பியா. Thank you.
வாங்க சார். சார், என்னையும் என் பையனையும் எங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு என் பையன் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? ஒருத்தனை நாங்கள் சுட்டுக்கொண்ணா அது என்கவுண்டர், அதையே நீங்கள் சுட்டுக்கொண்ணா அது கொலை. இப்போ புரியுதா உங்கள் பையன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு? சார், அவன் பாவம் சார், அப்பாவி அந்த பிஞ்சு இதை எப்படியெல்லாம் கஷ்டப்படும். தயவு செய்து விட்டுருங்க சார். எப்படி விட முடியும்? ப்ளீஸ். ஸ்கூல் பேக்கில் கஞ்சா வச்சுருந்தது, யூடிசிங் பண்ணது, கூட படித்த பையனை நடு ரோட்டில் வச்சு அடித்தது, அவன் ஃப்ரெண்டு கொடைக்கானலில் தற்கொலை பண்ணிட்டது, இப்படி மொத்தம் 4 கேஸ் இருக்கு. மாட்டினா உங்கள் பையன் வெளியில் வர முடியாது. யோசிச்சுங்க. எதுவும் அறியாத சின்ன பையன் மேலே இவ்வளோ போய் கேஸா? தாங்க மாட்டேன் சார், என் பையன் தாங்க மாட்டான். அப்போ அந்த பொண்ணை விட்டுட்டு உங்கள் பையனை இங்கே வர சொல்லுங்க சார். அந்த பொண்ணை விட்டுட்டு அவனை மட்டும் இங்கே எப்படி சார் வர சொல்ல முடியும்? அது பாவம் இல்லையா? அந்த பொண்ணு இவனை நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு, இப்போ இவனை மட்டும் இங்கே வர சொன்னா அந்த பொண்ணுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இல்லையா சார்? எனக்கு தெரியும் சார், பாலா இருப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த விதமான தப்பு பண்ணல சார். நீங்கள் தான் அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி ஒரு மாயையை உருவாக்கி அவனை தண்டிக்க பார்க்குறீங்க. உங்கள் கண்ணுக்கு தான் இந்த உலகம் ஒரு பூகோளம், ஆனால் அவங்க கண்ணுக்கு இந்த உலகம் ஒரு பூகோளம். அந்த பூகோளத்தை சிதைக்க நான் விரும்பல சார். காதல் பொய்யா மெய்யானு எனக்கு தெரியாது சார், ஆனால் காதல் ஒரு மகாசக்தி சார், மகாசக்தி. என்ன பிரியா, உடம்பு இப்படி கொதிக்குது? இவரா இருக்க சொல்ல வேண்டியதுதானே, நான் போய் மாத்திர வேண்டியிருந்துறேன். வேணாம் பாலா, வெளியே போலீஸ் ரவுண்ட்ஸ்ல இருக்கு, வேலு வரட்டும். வேலு கஸ்டமர் கூட்டிட்டு பாண்டிக்கு போயிருக்கான், நான் போயிட்டு வந்துடுறேன். வேணாம் பாலா, ரிஸ்க். உன்னை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, போயிட்டு வந்துடுறேன். என்னோட பிரியாக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கு, மருந்து டானிக்கும் வேணும். நம்ம பிரியாவுக்கா பேரு கேட்கும் போதே கிக்கா இருக்கு. இங்க டாக்டர் எல்லாம் இல்ல, மருந்து பாத்திரம் எல்லாம் காலைல தான் கொடுப்பாங்க, போயிட்டு காலைல வா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார், காய்ச்சல் அதிகமா இருக்கு சார், ப்ளீஸ் சார். எங்க இருந்து வர? ராயபுரத்துல இருந்து சார். ராயபுரமா? வர்ற வயல ஒயின் ஷாப் திறந்திருக்குமே. வரும்போது பார்த்தேன், திறந்திருந்துச்சு சார். அப்படியா, போயிட்டு கோட்டர் வாங்கி வா, உன் பிரியாவுக்கு மருந்து பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். தம்பி சீக்கிரம் போயிட்டு வா. அண்ணே அண்ணே, சீக்கிரம் ஒரு கோட்டை தரேன், கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏய் வரம்போக்க, மணி என்னடாது, ஒரு மணி வரைக்கும் கடையை தந்து வச்சிருக்க. ஏய் மூடுடா குறிகாரன் நாய், வந்துடுறானு. ஏய்
போடுறாங்கல்ல, மேல எடுத்து எவனா போய் சொல்றது? போடு வெளியா, வெளியா. பிரியா, ஃபீவர் தானே, பயந்துட்டியா? என்ன நம்பி வந்திருக்கே பிரியா, சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மட்டும் நம்பி வந்திருக்கே, பயந்து தானே ஆகணும். எனக்கு லவ் காட்டு. அழகின் முதல் வகுப்பே, வா வா உயிரின் மறுபதிப்பே, உன்னை நான் ரசிக்கிறேன், உனக்குள் வசிக்கிறேன், உறங்கும் குழந்தை போல் உன்னை நான் அழைக்கிறேன். வா வா அழகின் முதல் வகுப்பே, ஓ வா வா உயிரின் மறுபதிப்பே. படுக்கை போட்டு வைப்பேன், மாலை வெயில் நெய்து ஒரு போர்வை போர்த்தி வைப்பேன், உந்தன் கண்கள் தூங்கும் போது நான் அதில் கனவு கண்டு மகிழ்வேன். முதல் வகுப்பே, ஓ வா வா உயிரின் மறுபதிப்பே. உடல் தேவை தீரும் போதிலும் உயிர் பாசம் தீர்வதில்லையே. வா வா அழகின் முதல் வகுப்பே, உன்னை நான் ரசிக்கிறேன், உனக்குள் வசிக்கிறேன், உறங்கும் குழந்தை போல் உன்னை நான் அழைக்கிறேன். வா வா அழகின் முதல் வகுப்பே, பாலா பேசுறேன். பா பாலா,
பாலா எப்படி பார்க்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, பத்திரமா இருக்கேன். எல்லாரும் உங்களுக்கு இப்படி ஒரு பையனா, உங்களுக்கு இப்படி ஒரு பையனான்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கோம். அவங்க எல்லாம் உங்க பையன் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டான்னு கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் பிரியா தான்ப்பா. நான் பிரியாவோட இருந்துறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. தேவர், உனக்கு எது சந்தோஷமோ அதான் என் சந்தோஷம். நீ பிரியா கூட இருந்துக்க. ஆமா, பிரியா பக்கத்தில் இருக்கலா, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசுவேன். அப்பா பேசணுங்கிறாரு. ஐயோ, நான் என்ன பேசுறது? சும்மா பேசு. ஹலோ அங்கிள். பிரியா, ரொம்ப தேங்க்ஸ்மா. கரடு முரடான ஒரு பாறைய நீ ஒளியா இருந்து சிற்பமா செதுக்கிருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். பத்திரமா பார்த்துக்கோங்க. பார்க்க சின்ன பையனா இருந்தாலும் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறானயா. பிறந்தது கும்பகோணமா இருந்தாலும் உடுக்கறதெல்லாம் திருநெல்வேலி அல்வாவா இருக்கு. சொல்லுமா பிரியா. அம்மா, அப்பா கிட்ட பாலாவை எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லுமா. பாலா ரொம்ப நல்ல பையம்மா, ப்ளீஸ்மா. அப்பாவோட ஆளுங்களை போலீஸ் அந்த பையனை தேடிட்டு இருக்காங்க. மாட்டா என்ன நடக்கும்னே தெரியாது. கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோங்கம்மா. சரிம்மா. யோ, ஒரு பாடி பாயிண்டோயா. ஒரு ஆனந்த இவங்க கொடுங்க. வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. சார், இந்த வாரம் உங்க மேகசீன்ல இந்த அட்டைப்படத்தை எப்போ யார் எடுத்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓ, இது என்னோட ஸ்டில் போட்டோகிராஃபர் பிரபாகர் தான் எடுத்தாரு. ஒரு நாள் ராயபுரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகும்போது வழியில இந்த அழகான காட்சி அவர் கண்ணில் பட்டது, கிளிக் பண்ணிட்டாரு. ராயபுரத்துல? ஆமா. ராயபுரத்துல குடோன் ஒண்ணு தீபிடிச்சு எரிஞ்சு போச்சு. அந்த தீய அணைக்க தான் இந்த வண்டி போயிருக்கு. தேங்க்ஸ். சேம் ஃபங்க்ஷன்ல எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. எனி எமர்ஜென்சி கால் மீ இமிடியட்லி. ஓகே. சொல்லுங்க வேணுகோபால், பாலா பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? கிடைச்சது சார். அவன் ராயபுரம் ஏரியால தான் இருக்கான். அதுக்கான எவிடன்ஸ் நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் மஃப்டியில ராயபுரம் ஏரியா பூரா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் அவன் என் கஸ்டடியில் வந்துடுவான் சார். குட். அவன் நம்ம கஸ்டடிக்கு வந்த உடனே அவன் லைஃப் லைனை ஷார்ப்பாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் பொண்ணும் பணமும் கொட்டுற இந்த போஸ்டிங் நம்ம ரெண்டு பேருக்கும் கண்டினியூ ஆகும். ஒலிக்கு வேட்டையாடுறது ஒன்றும் புதுசு இல்லை சார். முடிச்சிடலாம். ஆ
என்னாச்சு பிரியா? கெட்ட கனவுடா. அந்த வேணுகோபால் உன்னை துப்பாக்கியால சுடுற மாதிரி அங்கே போயிட்டான். ஏய் பாலா, கதவு தரடா, நான் வேணுகோபால் வந்திருக்கேன். என்ன கேன பையன் நினைச்சியா? நீ எங்க இருந்தாலும் நான் விடமாட்டேன்டா. கதவு தரடா. 10 என்றதுக்குள்ள கதவு திறந்துரு, இல்ல துப்பாக்கியால அந்த வீட்டை தொலைச்சி எடுத்துருவேன். 1, 2, 3, 4, 5. எங்கடா போற? துப்பாக்கியால தொலைச்சி எடுத்தாங்கன்னா ஓமேலயே குண்டு போட்டுரும். நான் மட்டும் போறேன், என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். வேணாம் பாலா, சாக்க போறதுன்னு முடிவாய் போச்சு. 9, சேர்ந்து சேர்த்துடலாம். கடைசியா சொல்றேன் பாலா, கதவு திறந்துரு. 10, டேய் கதவு திறடா, விளையாடாத, நான் நிஜமா சுட்டுருவேன். ஷூட் பண்ணு வேணுகோபால், உன்னோட துப்பாக்கி கொண்டு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தொலைச்சிட்டு போட்டோம். பாலா, பிரியா பயப்படாதீங்க, நான் தான் குட்டி வந்திருக்கேன், கதவு திறங்க. டேய் பாலா, கதவு திறடா, பயப்படாத பாலா, கதவு தர. என்னடா குட்டி இது? அந்த இன்ஸ்பெக்டர் நினைச்சு பயந்துட்டியா? அப்படியே இன்ஸ்பெக்டர் குரலையே பேசுது குட்டி. ஆமா, இந்த குரல் மாத்தி பேசுறது இதெல்லாம் எங்க கத்துக்கினேன், எனக்கு சொல்லி கூட. அட வாங்கனே. பிரியா ரொம்ப பயந்துட்டா தெரியுமா? நீயும் பயந்துட்டியா பிரியா? சாரி பிரியா. பரவாயில்ல குட்டி. ரெண்டு பேரும் எங்கடா போயிட்டு வரீங்க? கையில பேக்கு, பர்ச்சேசிங்ல வேற ஹெவியா இருக்கு. உனக்காக தான்டா வாங்கிட்டு வந்தோம், பிரிச்சு பாரு. எனக்காகவா? இது எனக்கு மாதிரி இல்லையே, யாருக்கிட்ட அதெல்லாம்? பிரியாவுக்குடா. பாலா, கும்பகோணத்தில் நீ சொன்ன, ஆரஞ்சு கலர் சேலை போட்டா அவள் தேவதமாக இருப்பா, ப்ளூ கலர் சுடிதார் போட்டா அவள் ரொம்ப அழகாக இருப்பா, பச்சை கலர் பட்டு பாவாடை போட்டா அவள் வேறு ரேஞ்சுக்கு இருப்பான்னு நீ சொன்ன, அதனால தான்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். உன் கையால் நீ பிரியா கூட. உனக்கு எதிராக பணம்? சேட்டு கடையில் செயினை பலி கொடுத்துட்டேண்டா. உயிரே போனாலும் அது கரட்டக்கூடாதுன்னு உங்கள் தாத்தா சொன்னதாக சொன்னியடா. உயிரை விட நீதான்டா எனக்கு முக்கியம். பாலா, செயின் கழுத்தில் இருந்தா என்ன, சேட்டு கடையில் இருந்தா என்ன, நீயும் பிரியாவும் சந்தோஷமாக இருக்கணும், அது போகண்டா எனக்கு. Wanna get that dance on. காதன் பது சமுதிரம் போலே, ஆணும் பெண்ணும் மலைகோ மலை போலே. காதல் கடலில் பெண்ணலை நீயே, உன்னை துரத்தும் மணலை நான் தானே. ஆசை என்னும் காற்று இல்லாமல் சமுதிரத்தில் அலைகளில்லை, காதல் என்னும் உணர்ச்சி இல்லாமல் சரித்திரத்தில் நிகழ்ச்சி இல்லை. காதல் கடல் இரண்டும் இல்லாமல் உப்பும் இல்லை உணர்ச்சி இல்லை. கருவி உண்டு பெண் கண்ணாழம் காட்டக்கூடும் கருவியிலே. கடலுக்கு மைய புயலே போ, இதயத்தின் மைய புயலே வா. ஜென்மத்தில் நோயாத புயல் காதல் ஜிக.
jiggy jiggy ja, jiggy jiggy ja, jiggy jiggy ja, ja 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 ja, jiggy jiggy ja, jiggy jiggy ja, jiggy jiggy ja, ja 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 ja. நிலமெல்லாம் முழுகி போகும் ஒரு நாள், கடல் ஒன்றே வாழும் இங்கே கடைசி வரை. உயிரெல்லாம் முடிந்தே போகும் ஒரு நாள், ஈரவாமல் காதல் வாழும் இறுதி வரை. மீனுக்கே தண்ணீர் சொந்தம் வா, ஆணுக்கே பெண்ணும் சொந்தம் வா, வாயோடு முட்டு குளிக்க வா. Jiggy jiggy ja, jiggy jiggy ja, jiggy jiggy ja 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 ja. Jiggy jiggy ja, jiggy jiggy ja, jiggy jiggy ja 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 ja. காதல் என்பது சமுதிரம் போலே, ஆணும் பெண்ணும் மலை போ மலை போலே. ஏ காதல் கடலில் பெண்ணலை நீயே, உன்னை துரத்தும் மணலை நான் தானே. தலப்பா கட்லட் டோட்டல் சேஞ்ச் ஓவர், எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காக்கி சட்டையும் காணோம். குட்டி எங்கண்ணே? ஒரு நிமிஷம் இரு, நான் ஃபோன் போட்டு பார்க்குறேன். அதே ரிங் போகுது. ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள்ல, அதான் உங்களுக்காக கிஃப்ட் வாங்க போயிருப்பான். ஹலோ, என்னப்பா பண்ற நீ? ஏய், பெங்களூருக்கு தான் கடைசி பஸ். ஏய் மட சாம்பிராணி, பிரியாவும் பாலாவணி வரலன்னு ஃபீல் பண்றாங்களா? அங்க என்னடா பண்ணி தொலைக்கிற அறுவகட்ட முண்டவன்? அங்க என்னடா பண்ற செல்போனுக்கு பில் கட்டாத முண்டவன்? என்ன கட் பண்றான்? நீ பேசாம இங்க இருந்துடுற பாலா. நான் வேணுகோபால்கிட்ட ஏதாவது பண்ணி காலில் விழுந்து கெஞ்சியாவது உன்னை ஒன்றும் பண்ண வேணான்னு கேட்டுக்கிறேன்டா, ப்ளீஸ். அவன் இறக்கமே இல்லாதவன் வேலைன்னா, அவனுக்கு பெரியோட வலியும் புரியாது, காதலோட அருமையும் தெரியாது. நான் என்ன பெங்களூர்லவா இருந்துட போறேன்? இங்கே ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆன உடனே உங்க கூட தானே வந்து தங்க போறேன். உங்களை மாதிரி ஒரு அண்ணனோ குட்டி மாதிரி ஒரு நண்பனும் இருந்தா வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலானே. பலா, நண்பனோட மரணத்தை விட நட்போட மரணம் கொடுமையாக தண்டா இருக்கும். முதல் பிரிவும் கடைசி பிரிவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பெங்களூரில் போய் மணிகண்ட வீட்டில் தங்கிக்கோங்க, அவன் நல்லா கவனிப்பான். உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்ளிகேஷனை கரெக்டாக அமைச்சு வச்சுருங்க. ஓகே, கிளம்புங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமாக இருக்கிறது என்னை விட குட்டிக்கு தான் சந்தோஷமாக இருக்கும், நான் சொல்லிக்கிறேன். நீ கிளம்புங்க. சரிங்க. ஓகே, பிரியா. ஓகே, குட்டிக்கிட்டே சொல்லிடுங்கண்ணே. சொல்டா குட்டி, வரா. வேணுகோபாலுக்கு நீ பெங்களூர் போற தெரிஞ்சு போச்சுடா. உன்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். நீ சேஃபா இருக்க மச்சான், நான் அப்புறமா கூப்பிடுறேன். வேணுகோபால் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரானா? நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம வேற ஏதாவது வண்டி பிடிச்சி போயிடலாம். எந்த வண்டியை பிடிச்சி? ஹலோ சார், சார்
சார், லிப் சார், லிப் சார், ப்ளீஸ் சார், 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 ப்ளீஸ் சார். தம்பி போறோம், எப்படி போறோம் சார்? சார் ப்ளீஸ் சார், லிஃப்ட் கொடுங்க சார். சார் சார், ஒரு சின்ன லிப் சார். சார் 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 ப்ளீஸ் சார், லிஃப்ட் கொடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். பாலா, வர அவசரத்துல பேக வர மறந்து வச்சுட்டேன். ஓ சார், விடு, போனா போகுது. சார் சார் ப்ளீஸ் சார், லிஃப்ட் சார், லிஃப்ட் சார், ப்ளீஸ் சார், சார் நில்லுங்க சார். சார் வா பிரியா, வா. என்ன இவங்க அப்பாவோட ஆளுங்க? இவங்க அப்பாவோட ஆளு? பாலா வா, பாலா பாலா வா, பாலா பாலா வா சொல்றல. எங்கேயாவது போயிடு. உனக்கு ஒரு வேலை, ஒரு நல்ல அமௌண்ட் கொடுப்பாங்கடா, வாங்கிட்டு செட்டில் ஆகுறா. அந்த பொண்ணை மறந்துடா. ஐயா, யார் யார மறக்க சொல்றீங்க? பிரியாவியா? என்னால முடியாது, என்ன அடிச்சு சக்கையா புழிஞ்சாலும் சரி, என்னால பிரியாவை மறக்க முடியாது. அன்னைக்கு திருவிழால போலீஸ் ரவுண்ட் கட்டி என்ன அடிச்சப்போ யாரு என்னன்னு ஒருத்தர் கேட்கல. ஆனா என் பிரியா கேட்டா உடம்பு எப்படி இருக்குன்னு. பூ மரத்தை தூக்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு முழுக நான் வானத்திலயும் பறந்தேன் தெரியுமா? குப்ப சார், நான் தூக்கிட்டு போய் வச்ச கோபுரம் மேல கலசமா கள்ளி மண்ணா இருந்த என்ன எல்லாரும் கும்பிடுற சாமி சில மாதிரி ஆக்கி வச்ச. எனக்குள்ள அன்பையும் பண்பையும் நெருப்பா வளர்த்தா இந்த பாறைக்குள்ளையும் பூ பூக்க வச்ச. நான் ஒரு நாள் போன் பண்ணலன்னா என்ன ஆயிடுச்சோன்னு துடிச்சு போயிடுவா. அன்பு சார், அன்பு. அந்த அன்புக்கு தான் நான் அடிமையாயிட்டேன். நீங்க எத்தனை கொடி கொடுத்தாலும் என்னால பிரியாவை மறக்க முடியாது. தங்கத்தை எத்தனை முறை உரசினாலும் தங்கம் தங்கம் தான் சார். பிரியா மனசு முழுக்க நான் இருக்க, என் மனசு முழுக்க பிரியா இருக்கா. இங்க இங்க இருக்கா சார், பத்திரமா. அது உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. காதல ஃபீல் பண்ணுங்க சார், ஆராய்ச்சி பண்ணி எங்களை பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ் சார். பிரியா மட்டும் இல்லைன்னா செத்து போயிடலாம்டா, செத்து போயிடலாம்டா, செத்து போயிடலாம்டா, செத்து போயிடலாம்டா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். வண்டியை ரெடி பண்ணுங்க. ஓகே சார். Thank you.
உன் துப்பாக்கிக்கு இருக்கிற இறக்கம் கூட உனக்கு இல்லையே. ஏன் என்னை இப்படி துரத்துற? இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? பணமா இல்ல பதவியா? எனக்கு என்ன அடையாளம் காட்டினவ பிரியா. நான் சிரிச்சா அவ சிரிப்பா, நான் அழுதா ஆறுதல் சொல்லுவா. என்ன பெருமைப்படுத்தி கம்பீரமா நடக்க வச்சா. எனக்கு என் அம்மா கிட்ட கிடைக்காத பாசமும் அந்த அன்பும் பிரியா கிட்ட கிடைச்சது. என்ன கொன்னுட்ட என்ன மாதிரி ஒரு புள்ளைய எங்க அப்பா கொடுக்க முடியுமா? உன் பண ஆசைக்கும் வெறிக்கும் என் மரணம் கடைசி புள்ளியா இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து லவ் காட்டுன்னு ஒரு புது கேம் கண்டுபிடிச்சிருக்கோம். லவ் காட்டா? புது விளையாட்டா? அது என்ன விளையாட்டு? ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சேர்ந்து இருக்கும்போது யாராவது லவ் காட்டுன்னு சொன்னால் கையை காட்டணும். கையில் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க பேர் அதில் எழுதியிருக்கணும். அப்படி அவன் எழுதலைன்னா அந்த ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கணும். இந்த விளையாட்டில் நீ எப்போ தோக்க போகிற? நான் சாகிற வரைக்கும் தோக்க மாட்டேன்.